ஹே ஆல், வெல்கம் டு முசாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வ்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு டே இன் மை லைஃப், மினியேச்சர் கிச்சனில் நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம்னு பார்ப்போம். சிஸ்டர் தான் இதில் எல்லாமே பண்ணுறா. இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலேயே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம். நம்ம வந்து அப்போ ஆட்டி வைக்கலாம். நமக்கு சோறு பொங்க தண்ணி வைக்கலாம். தண்ணி கொதிச்சதும் நமக்கு அரிசியே போடலாம். அரிசி நல்லா கொதிச்சு வந்துட்டு நமக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சோர் வந்தாச்சு, நம்ம இப்போ இதை வடிச்சிடலாம். அடுத்து நமக்கு காய்கறி கூட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 சூடாகட்டும், அது வர நமக்கு வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு போடலாம். கடுகு போட்டினதும் வத்தல் மிளகு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஜீரகம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 கறிவேப்பிலை. நெக்ஸ்ட்டு உள்ளியும் பீன்ஸும் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். தேவைக்கு உப்பும் ஆட் பண்ணிடலாம். உடைய பீன்ஸ் கோட்டு ரெடி ஆயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து லேடிஸ் ஃபிங்கர் கோட்டு செய்யலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கடுகு, வத்தல், ஜீரகம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் உள்ளியும் தேவைக்கான உப்பும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் லேடிஸ் ஃபிங்கர் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். லேடிஸ் ஃபிங்கர் கோட்டு ரெடியான பிறகு நமக்கு கேரட் கோட் ரெடி பண்ணிடலாம். இதுக்கும் 2 ஸ்பூன் எண்ணெய். நெக்ஸ்ட்டு கடுகு, வத்தல், ஜீரகம் போடலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் உள்ளியும் ஆட் பண்ணணும். லாஸ்டாக கேரட்டும் தேவைக்கான உப்பும் ஆட் பண்ணிடலாம்.
நல்ல mix பண்ணி கொடுத்தா கேரட் கோட்டும் ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம காலிஃப்ளவர் பொரிக்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவரை இதல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை ஆயிட்டு இதை வேற பிளேட்ல மாத்தி வைக்கலாம். அடுத்து வந்து நம்ம முட்டை பொரிச்செடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். அடுத்து எண்ணெய் காஞ்சதும் முட்டையை வீத்திடலாம். வெந்ததும் முட்டையை வேற பிளேட்ல மாத்திட்டு அடுத்த ஸ்டெப் முட்டையும் வீத்திடலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு அப்பளம் பொரிக்கலாம். அவ்வளோதான், நம்ம அப்பளம் பொரிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம செய்தது எல்லாமே பனானா லீஃப்ல மாத்தி வச்சிடலாம்.
இது ஒரு ஃபன் வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.